தமிழகத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் காட்சி காண்போரை பதைபதைக்க வைத்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் 79 வருவாய் கிராமங்களும் 120-க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களும் உள்ளன. இந்த கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் தங்கள் படிப்பிற்காகவும் அத்தியாவசிய தேவைக்காகவும் சீர்காழி நகர்ப்பகுதிக்கு செல்ல வேண்டியுள்ளது. இப்பகுதிகளில் நீண்ட நாள்களாக பேருந்து பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் மாணவர்கள் பள்ளி சென்று வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வேறு பேருந்துகள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் காட்சி காண்போரை பதைபதைக்க வைக்கிறது. விடிய அரசு கூடுதல் பேருந்துகள் இயக்கி தங்கள் பிள்ளைகளின் உயிர்களை காப்பாற்ற வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.